ரெமோ படத்தோட பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் இப்போ மோகன் ராஜா இயக்கத்துல வேலைக்காரன் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தனி ஒருவன் படத்தோட ஒரு பெரிய ஹிட்க்கு அப்புறமா இயக்குனர் மோகன் ராஜா இயக்கத்துல உருவாகிற இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருக்க நிலையில சிவகார்த்திகேயன் அடுத்ததா மறுபடியும் பொன்றாம் கூட்டணியில படம் பண்ண போறதா வெளியான செய்திகள் சிவகார்த்திகேயனோட ரசிகர்களுக்கெல்லாம் பெரிய குஷி ஏற்படுத்தி இருந்தது. சோ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியில வெளியாகி இருந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் இந்த படங்கள் பெரிய அளவுல ஒரு பெரிய ஹிட் கொடுத்தனால மறுபடியும் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில உருவாகிற படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தை பத்தி சில ஹிம்சம் மட்டும் இப்ப இயக்குனர் பொன்ராம் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஷூட்லாம் மே மாத இறுதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் படத்துடைய பெரும்பாலான பகுதிகளில் தென்காசியில படமாக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ஃபுல் காமெடி ஜாலியா போகிற மாதிரியான ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பீரியாடிக் ஃபிலிம்லாம் கிடையாது. ஆல்ரெடி பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது, கண்டிப்பா அந்த மாதிரியான படம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் இந்த ரெண்டு படங்களுமே பக்கா கமர்ஷியல் மூவியா தான் கொடுத்திருந்தாங்க. ஜஸ்ட் நம்ம தியேட்டருக்கு போனோமா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரமா அப்படின்றது மட்டும் தான் அந்த படத்துடைய கான்செப்டா இருந்தது. ஸோ மறுபடியும் அதே மாதிரியான ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் பொன்ராம் கூட்டணியில நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.